மருமையும் பேர சொல்லிக்கிட்டு நாங்களும் சேர்த்து சாப்பிட போறோம். இளநி வெட்டி தங்க வேணாங்க. அது இளநி மறுபடியும் அப்படி இருக்கு, சூப்பரா இருக்கு. அம்மா வெளுத்து ஓட்டுதா? ஒரு தேங்காய் உழவுதும் ஒரு லிட்டர் இருக்குங்க தண்ணி. தண்ணி ஃபுல்லா இருக்குல்ல. என்ன காக்கிதோ அனைத்தும் திங்கிஞ்சோட மாடுவோம் பாருங்க. இப்ப கொய்யாக்காய் பறிச்சாமாமா அது வேணும்னு பின்னாடியே தழுவி நிக்குது பாருங்க. அங்க ஒரு ஆளு பாத்துட்டு இருக்கு, அதுக்கு மட்டும் குடுக்கறாங்களே அப்படின்னு. அதுல ஒரு கம்பு ஒட்டு முட்டு கொடுத்தாம கீழே மண்ணில தண்டிக்கிட்டு இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? ஊர்ல இருந்து அண்ணா அண்ணன் பையன் எல்லாம் வந்திருக்கிறாங்க. என்ன மாதிரி வந்திருக்காரு? என்ன பண்றீங்க? எப்ப வந்தீங்க? கிராமத்து பழக்கம். ஊர்ல இருந்து வந்தாங்கனாக்க இங்க என்ன காய்ச்சி இருக்க அது நாங்க குடுத்து விடுவோம், உங்களுக்கும் தெரியும். இப்ப மருமகம் பிள்ளை, எனக்கு மருமகம் பிள்ளை, நாங்க பறிச்சு குடுத்து அனுப்ப போறோம். அதே மாதிரி நாங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டோம்னா அங்க அப்பா வீட்டுல என்னென்ன காய்ச்சி இருக்கோ அது எல்லாமே நாங்க பறிச்சுட்டு வந்துருவோம். அம்மாவும் எங்களுக்கு ஊருக்கு வர்றப்ப பறிச்சு கொடுத்துடுவாங்க. இப்ப இந்த டைம் பாத்தீங்கன்னா நார்த்தாங்கலாம் ஒண்ணும் காய்க்கல. இப்ப நம்ம வீட்டு தோட்டத்துல என்ன காய்ச்சி இருக்கோ அதான் அண்ணனுக்கு பறிச்சு கொடுத்து விட போறோம். வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இப்ப தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கேன் ஊர்ல இருந்து. இப்ப தங்க சாப்பிட்டு கிளம்ப வீட்டு கிளம்புறேன். திரும்பிச்சாங்க சப்போட்டா பச்சு தரேன் வீட்டுக்கு எடுத்து போவேன். பொங்கலுக்கு வருஷம் கொண்டு வர மாட்டாங்க. அப்பாதான் வந்து அஞ்சா நாள் மூணா நாள் அந்த மாதிரி அப்பாதான் வருஷம் கொண்டு வருவாங்க. இப்ப வந்து அண்ணன் வந்திருக்காங்க. பொங்கல் முடிஞ்சு ஒரு பத்து நாள் ஆகுது. இப்ப அண்ணன் ஊருக்கு வந்ததுனால இங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்ப எங்க வீட்டுல உள்ள காயெல்லாம் பறிச்சு கொடுக்கலாம். மங்களகரமா ஆரம்பிக்கிறீங்க? ஆமா ஆமா, மங்களகரமா எலுமிச்சம்பழத்துல ஆரம்பிக்கிறோம். இந்த வருஷம் காய் சரியா கச்சிருந்துச்சுன்னா அந்த மரமே சாஞ்சு அப்படியே கீழே விழுந்துருச்சு. அந்த அளவுக்கு காய் சாஞ்சத்துலயும் பாதி காய் கொட்டிடுச்சு. அந்த சைடு பழம் இல்ல, மஞ்சள் பாருங்க, மஞ்சளா இருக்கு. கொட்டது ஒரு சில எலுமிச்சம்பழத்துல சாறு கம்மியா இருக்கும். ஆனா இந்த காயில பாத்தீங்கன்னா சாறு வந்து அதிகமா இருக்கும். என்ன இந்த பாருங்க, அப்படியே சரஞ்சரமா காய்ச்சி இருக்கு. அவ்வளவு எல்லாம் கொட்டி போயிட்டு. நீங்களும் வீட்டில் வந்து எலுமிச்சம் வளர்ந்து உங்களுக்கு தேவைப்படுறப்ப காய் பறிச்சுக்கலாம். வீட்டுக்கு நிறைய காய்க்குங்க. நிறைய அதிகமாக காய்க்கும். ஒரு காய் எவ்வளோ ராஜா கடையிலப்பா? ஒரு காய் 15 ரூபா 10 ரூபா சைஸ் சரியா இருக்கு. இது எவ்வளோ இருப்பாங்க கடையில்? இதெல்லாம் 8 ரூபா 9 ரூபா வரும். 10 ரூபாய்க்கு முடிஞ்சிருச்சுனாக்கா நிறைய இருக்குதாப்பா காய்ப்பு. பாருங்க இந்த அளவுக்கு வந்து எலுமிச்சம்பழம் பறிச்சிருக்கிறோம். அடுத்தது சப்போட்டா போய் பறிச்சுக்கலாம். சப்போட்டா சாப்பிடுங்களா நீங்க? அடுத்தது என்ன பறிப்போம்? நெல்லிக்காய் நிறைய காய்ச்சி இருந்துச்சுடா.
பாருங்க கொய்யக்காவை பாருங்க எவ்வளவு பெருசுல பாருங்க பாருங்க எவ்வளவு பெரிய காய பாருங்க கொய்யாக்கா பெருசு அது சேப்பு கொய்யா இந்த செடி சரியில்லை மரம் இந்த பாருங்க அணில் கடிச்சிருச்சு பாருங்க பறிச்சிடு பாருங்க இப்படி இருக்கு பாருங்க காய் மனுஷருக்கு கிடைக்கல மாட்டுக்கு கேக்குதா அப்புறம் மாடும் மனுஷ மாதிரி தானப்பா பாருங்க கண்ணுக்குட்டி இது கொய்யாக்காவுக்கு என்ன பாடுபடுதுன்னு எல்லாம் தின்னு எல்லாம் பழகி போயிட்டு இந்த தோட்டத்துல என்ன காக்கிதோ அனைத்தும் திங்கிஞ்சு உள்ள மாடுவோம் பாருங்க இப்ப கொய்யாக்காய் பரிசனமாமா அது வேணும்னு இப்ப நிறைய தழுகி திங்கிது பாருங்க அங்க ஒரு ஆளு பாத்துட்டு இருக்கு அதுக்கு மட்டும் குடுக்கறாங்களே அப்படின்னு அது திங்குமா அதுவும் சாப்பிடும் சரி வாங்க சப்போட்டா பறிச்சிடுவோம் பாருங்க அவங்க அம்மாவுக்கு கொண்டு போறோம் கொடுக்க மாட்டேங்குது பாருங்க பாருங்க இங்க ஒரு சின்ன எலுமிச்ச மரம் இருக்கு இதுலயும் பழம் நிறைய இருக்கு இதுலயும் உழுத்திக்கலாம் ஒரு கொலையில பாருங்க எத்தனை காய பாருங்க ஏழு காய் இருக்கு எப்ப திருப்பூர் எப்ப மளிகை கடை வைக்கிறீங்க பிறகு எப்ப ஆரம்பம் மளிகை ஸ்டோர் ஏன்னா பேக்கரி ஆரம்பிச்சிடலாம் உன்னாலே டீ கடை அப்ப எப்ப டீ குடிச்சிக்கலாம் பாருங்க சப்போட்டா மரத்துல வந்து இப்பதான் காய் வச்சு எல்லாம் முத்த ஆரம்பிக்குது இன்னும் முத்தல ஒரு சில காய் மட்டும் தான் முத்தி இருக்கு அதை மட்டும் தான் இப்ப பறிக்க போறோம் ஒரு வாரத்துல பழுக்கிற மாதிரி பாருங்க கொஞ்சம் சாம்பா கலர்ல இருக்கும் அது பழுக்காது சாம்பல் வெள்ளையா இருக்கும் வெள்ளையா சாம்பல் மாதிரி வருங்க சின்னதான் பழுக்காது போனா இருக்காது என்னப்பா கம்மியா படிச்சிருக்கீங்க சப்போட்டா சப்போட்டா வந்து பழுக்கலாம் பிஞ்சா இருக்கலாம் முத்தலாம் முத்த வேணாம் பிஞ்சா இருக்கு எங்க கொள்ளையில எங்க தோட்டத்துலதான் அவ்வளவு இருக்கு கொய்யா பழம் எலுமிச்சம்பழமா பாருங்க இந்த அளவுக்கு வந்து எலுமிச்சம்பழம் கொய்யாக்காய் பறிச்சிருக்கிறோம் சப்போட்டா கொஞ்சம் வச்சிருக்கோம் பாருங்க பழம் எல்லாம் பறிச்சு முடிச்சுட்டோம் கொஞ்சம் களைப்பாயிடுச்சு இப்ப இளநி வெட்டி சாப்பிட போறோம் மறுமையும் பேர சொல்லிக்கிட்டு நாங்களும் சேர்த்து சாப்பிட போறோம் இளநி வெட்டி முரளே பார்த்து தலையில போட்டுக்காம அந்த மரத்துல இப்பதானே தேங்காய் பிடிக்கிறது ஃபர்ஸ்ட் இளநி தான் அது தேங்காய் தான் அந்த காலத்துல இருந்து
காட்டு இரளியா எப்படா இருக்கு? சின்னதா இருக்கா பெருசா இருக்கா? இரளி இது இரளி தானே? அது இழுத்துருங்க பார்ப்போம். கையில் கைய முரளி இந்த பாருங்க பார்ப்போம். என்ன இவ்வளோ உயரமா இருக்கு எப்படிங்க? மரம் கட்டையா இருக்கு. 20 அடி உயரத்துல பறிக்கிறீங்களா? சரியான வெயிட் தண்ணி 1 லிட்டர் இருக்க மாட்டா இருக்கு. தண்ணி நிறைய இருக்கும். பாருங்க இந்த தேங்காய் எந்த அளவுக்கு அகலமா இருக்கா அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஃபுல்லா இருக்குது பாருங்க. வெயில் நீங்க தான் நல்லா இருக்கும். மழை பெஞ்சு அரை காய் தான் நல்லா இருக்கும். இது நல்லா இருக்கும். தேங்காய் இருக்கு போய் எடுத்துக்க. இந்த மாதிரி தேங்காய் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து தண்ணி வந்து அதிகமா இருக்கும். நம்ம சின்ன காயில பாத்தீங்கன்னா வந்து தேங்காய் வந்து அடப்பா இருக்கும், தண்ணி வந்து கம்மியா இருக்கும். ஆனா இந்த மாதிரி பெரிய காயில பாத்தீங்கன்னா தண்ணி வந்து 1 லிட்டர் இருக்கும். ஆனா தேங்காய் பூ பாத்தீங்கன்னா மெல்லிசா இருக்கும், ரொம்ப அடப்பா இருக்காது, கம்மியா தான் இருக்கும். இது வந்து இளநீக்குதான் வந்து இந்த மரத்து காயெல்லாம் வந்து குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இதான் இன்னைக்கு எங்க வீட்டு தோட்டத்துல காய்ச்ச பழம். இது அண்ணனுக்கு பறிச்சு கொடுத்துருக்குறோம். இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஆனந்தி சொன்னது மாதிரியே செஞ்சுடுங்க.